மியூசிக் நேயர்கள் வணக்கம். நம்ம எல்லாருமே வந்து தூங்கும் போது, அதுவும் குறிப்பாக வந்து மிட் நைட்டில் நம்மளால் ஒரு சில விஷயத்தை வந்து பார்க்க முடியும், கேட்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்மளால் அதுக்கு எதுவுமே ரியாக்டே பண்ண முடியாது, அசையக்கூட முடியாது, ஒரு சில டைம் வந்து மூச்சே வந்து விட முடியாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நானும் அந்த மாதிரி நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேங்க. பட் இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதே விஷயத்தை நம்ம சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு விஷயம், ஜின்ன்ற விஷயம் வந்து அரேபியன் மித்தாலஜியில் இப்போ வர வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஆனால் ஜின் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் வந்து இஸ்லாமிய மக்கள் ஒரு மிகப்பெரிய வரலாறே வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து மனிதர்களை வந்து மண்ணிலேருந்து படைச்சதாகவும் ஏஞ்சல்ஸை வந்து ஒளியிலேருந்து படைச்சதாகவும் இதே மாதிரி ஜின்களையும் வந்து நெருப்புலேருந்து படைச்சதாகவும் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து இவங்க எல்லாரையும் படைச்சிட்டு ஜின்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து மனிதர்கள் கூட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஜின்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து மனிதர்கள் மேலே ஏதோ ஒரு பொறாமை வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து மனிதர்களை மட்டும் புனிதமான மண்ணிலேருந்து படைச்சிட்டதாகவும் எங்களை மட்டும் நெருப்புலேருந்து படைச்சிட்டதாகவும் ஒரு கோவத்திலே வந்து அவங்க இருந்ததுனால அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட, நாங்கள் வந்து மனிதர்கள் கூட சேர்ந்துலாம் வாழ முடியாது, என்றைக்கா இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு மேலே தான், ஸோ நாங்கள் தனியாக தான் வாழ்வோம்னு சொல்லி எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனால் அல்லாஹ்க்கு ரொம்ப கோபம் வந்து ஜின்களை தூக்கி நரகத்தில் போட்டுட்டதாகவும் ஒரு கதை வந்து சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நரகத்தில் வந்து அல்லாஹ் அவங்கள தூக்கி போட்டுட்டதுனால ஜின்களுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்து மனிதர்களை வந்து அல்லாஹ்க்கு எதிராக மாற்றணும், அதனால் வந்து மனிதர்களுக்கு தேவையான ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி முதல்ல அவங்கள நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பித்த ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பிளாக் மேஜிக், அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வந்து சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜின்களில் வந்து பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து பறக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு ஜின் தான் வந்து பறக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன உருவம் வேணாலும் எடுக்கக்கூடிய ஜின், அதாவது அது வந்து ஒரு பூச்சியாகவும் இருக்கலாம், ஒரு பறவையாகவும் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு உயிரினமாகவும் இருக்கலாம். அதுதான் வந்து என்ன உருவம் வேணாலும் எடுக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து மனிதர்களோட மனிதர்களாக இருக்கக்கூடிய ஜின், அதாவது இவங்களை வந்து சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாலாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க மனிதர்கள் போலவே நம்ம கூடவே இப்போ வரையும் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிங்க, இப்போ நம்மளை சுற்றி நம்ம இருக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்லேயோ வந்து ஜின் இருக்கா இல்லையா, இதை வந்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இருக்கிற இடத்துலையோ இல்லை நம்மளை சுற்றியோ வந்து நிறைய நம்ம ஃபேமிலியில் வந்து நிம்மதியே இல்லாமல் நிறைய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பேட் சைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் லைனிங்ஸ், அதாவது நம்ம இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக்கல் லைனிங்ஸ், ஃபேனோ இல்லை லைட்டோ ஃபியூஸ் போகிறது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து ஒரு பேட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, நம்ம செவத்தில் வந்து அடிக்கடி ஏதாவது உருவம் தெரிகிறது அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பேட் சைன். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம செவத்தில் வந்து கருப்பு கலரில் வந்து நிறைய ஸ்டெயின்ஸ், அதாவது கரைகள் வந்து படிகிறது, இதுவுமே வந்து ஒரு பேட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை யாரோ அடிக்கடி ஃபாலோ பண்ணுறதாகவும் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வந்து இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு பேட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு இழப்பு நம்ம வீட்டில் நடந்துகிட்டே இருக்கிறதோ இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பேட் சைன். அதுவும் குறிப்பாக இந்த அஞ்சு விஷயமும் வந்து இருந்துச்சுன்னா ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒருவேளை ஜின்களை பற்றி ஏதாவது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேயை பற்றி நம்ம நிறைய படங்கள்லையும் கதைகள்லையும் வந்து கேட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து மோகினி பேய். ஸோ இந்த மோகினி பேய் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அந்த வரலாறை பற்றி பார்த்துக்கலாம். பஸ்மசூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து பயங்கர கடினமாக வந்து தவம் செஞ்சு நம்ம சிவன்கிட்ட வந்து ஒரு வரம் வந்து கேட்டிருக்காரு. அது என்ன வரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எதை தொட்டாலும் அது வந்து சாம்பலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வந்து கேட்டிருக்காரு. இந்த வரத்தையும் நம்ம சிவன் வந்து கொடுத்துருக்காரு. பட் வரம் கொடுத்ததுக்கப்புறம் பஸ்மசூரன் அந்த கொடுத்த வரம் வந்து கரெக்டாக வேலை செய்யலான்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து சிவன்னாலே வந்து வைக்க போயிருக்காரு. அப்போது வந்து சிவன் அந்த அரக்கன் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இவரை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு வந்து மோகினி
தாரிணி அப்படிங்கிற ஒரு அழகான பெண்ணோட உருவத்தை எடுத்து அந்த அரக்கன் வந்து மயக்கிறதுக்காக வந்தார். அப்போ அந்த அரக்கனும் அந்த பெண்ணோட அழகில் மயங்கி அவளை அடையணும்னு சொல்லி ட்ரை பண்ணப்போ மோகினி வந்து, நான் செய்கிறதெல்லாம் நீ அப்படியே செஞ்சனா நான் உனக்கு கிடைப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் இவரும் வந்து எல்லாமே செஞ்சுருக்காரு. அப்போ கடைசியாக அந்த மோகினி வந்து, உன் தலை மேலே இப்படி கையை வை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த அரக்கனும் வந்து அவரோட தலை மேலே கையை வச்சதும் அவரே தன்னை தானே சாம்பலாக வந்து ஆக்கிக்கிட்டு சாம்பலாகவே வந்து போயிட்டார். ஆனால் விஷ்ணு தான் வந்து மோகினி அவதாரத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சிவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால சிவனுக்கும் வந்து மோகினியோட அழகில் வந்து மோகினி மேலே காதல் வந்துடுது. அந்த டைமில் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கதை இருக்குது. பட் நம்ம இப்போ அதுக்கு போவேனா, பேக் டு ஸ்டோரி வந்துடலாம். ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளே வந்து மயக்கக்கூடிய ஒரு அழகான பெண் உருவம் தான் வந்து மோகினி. அப்படிப்பட்ட அந்த அழகான பெண்ணோட கண்ணில் வந்து ஒரு ஆண் வந்து படும்போது அந்த ஆணை, அந்த ஆணோட மொத்த ஆண்மை சக்தியும் வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே மோகினி பேயா வந்து யார் மாறுவாங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல. அது யார் அப்படின்னா, கண்ணி கழியாத பெண்கள் வந்து இறந்து போனதுக்கப்புறம் மோகினி பேயா வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் அவங்களோட டார்கெட்டும் வந்து வர்ஜினிட்டி லூஸ் பண்ணாத பசங்கள் மேலே தான் வந்து அவங்க டார்கெட்டே வந்து இருக்கும். ஸோ அதனால அவங்களோட மொத்த ஆண்மை சக்தியும் உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணை வந்து மோகினி பேய் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆணோட கண்களுக்கு கீழே பயங்கர கருப்பாக வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் எவ்வளோ பெரிய பாடி பில்டராகவே இருந்தாலும் அவனோட உடம்பு வந்து பயங்கரமாக கம்மியாகி மெலிஞ்சு போய் ஒல்லியாகி ரொம்ப அசிங்கமாக வந்து ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அந்த மோகினி பேய் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து சந்திரமுகி படம் பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து வடிவேல் கிட்ட வந்து ஒரு பேய் வரத்துக்கான அறிகுறி எல்லாமே சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து உண்மையாக கட்டுக்கதை இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் மோகினி பேய் வந்து வழக்கமாக இந்தந்த இடங்கள்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய பாலடைஞ்ச கிணறுகள்லாம் இருக்குல்ல அதில், அப்புறம் வந்து தென்னை மரத்தில், காடுகளில், இங்கெல்லாம் வந்து மோகினி பேய் வந்து அதிகமாக உலாவக்கூடிய இடங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு மோகினி பேயை பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது மோகினி பேயை பற்றி தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யக்ஷினின்ற ஒரு பேயை பற்றி தான். இந்த யக்ஷினின்ற பேயை வந்து கேரளா மக்கள் வந்து ஒரு கடவுளாகவே வழிபடுறதா வந்து சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து கஞ்சிரொட்டு யக்ஷினின்றது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு யக்ஷினி. ஸோ இதோட வரலாறு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சித்ருதேவி அப்படிங்கிற ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பெண். ஸோ அவளோட நோக்கமே என்னென்னா, பல ஆண்கள் கூட சேர்ந்து உல்லாசமாக இருந்து அவங்கள வந்து தன் வசப்படுத்தி அவங்களோட சொத்து காசு எல்லாத்தையுமே வந்து அபகரித்து அவங்கள வறுமைக்கு தள்ளி அவங்களோட வறுமை நிலையை பார்த்து சந்தோஷப்படுறது தான் வந்து சித்ருதேவியோட மிகப்பெரிய நோக்கமே. ஸோ அப்படி ஒரு நாள் அவள் வந்து ராமன் அப்படின்னு ஒருத்தரை சந்தித்து அவர் மேலே வந்து அவளுக்கு காதலும் வருது. ஆனால் ராமன் வந்து சித்ருதேவியை சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. இதனால் கோபமடைஞ்ச சித்ருதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமனுக்கு வந்து மனைவி இருக்கிறதுனால தானே அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, மனைவியை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ருதேவி வந்து ராமனோட மனைவியை வந்து கொன்னுடுறா. இதனால் ராமனோட பழியை வந்து தீர்த்துக்கிறதுக்காக ராமனும் சித்ருதேவி கிட்ட உல்லாசமாக இருக்கிற மாதிரி நடித்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது சித்ருதேவியை வந்து ராமன் வந்து கொலை பண்ணி அவரோட பழியை வந்து தீர்த்துக்கிறாரு. அந்த டைமில் ரொம்ப ஆக்ரோஷமாக உருவான ஒரு ஆன்மா தான் கஞ்சிரொட்டி யக்ஷினின்னு சொல்லப்படுற சித்ருதேவி. ஸோ இப்படி தான் வந்து யக்ஷினி வந்து உருவான கதை. யார் வந்து பொதுவாக யக்ஷினியாக மாறுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா மக்களோட ஐதீகப்படி யார் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்களோ அந்த பெண்கள் தான் வந்து யக்ஷினியாக மாறுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம எப்படி ஜின்களில் வந்து ஒரு மூணு வகை பார்த்தோமோ, அதே மாதிரி யக்ஷினியில் வந்து கிட்டத்தட்ட 36 வகைகளுக்கும் மேலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில வகைகள் என்னென்னா, ஒரு சில பேர் வந்து இந்த புதையல் அதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக யக்ஷினியை வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன அவங்க லைஃப்பில் பண்ணணும், என்னென்ன அவங்க லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யக்ஷினியை வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் எல்லாருமே வேறு வேறு ரீசன்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து யக்ஷினியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சென்னை மியூசியமில் இருக்கக்கூடிய யக்ஷினியோட ஸ்டாச்சு. ஆனால் இது ஒரிஜினல் ஸ்டாச்சு கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வந்து மெழுகில் செய்யப்பட்ட யக்ஷினியோட ஸ்டாச்சு. இந்த யக்ஷினியோட ஒரிஜினல் ஸ்டாச்சுவும் வந்து பீகாரில் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் வந்து பழமையான ஒரு ஸ்டாச்சுவா.
சொல்லுவான். ஸோ இந்த அளவுக்கு யக்ஷினியை வந்து ஒரு சிலையாக வந்து செஞ்சு அதை வந்து வழிபடுறாங்க அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்து அது மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு யக்ஷினி பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யக்ஷினி பற்றி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பான்லேயே ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கெச்சுசக்கா ஒன்னா அப்படிங்கிற ஒரு பேயை பற்றி தான். ஸோ கெச்சுசக்கா ஒன்னாவோட வரலாறை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம். கெச்சுசக்கா ஒன்னான்றது ஜப்பான்லேயே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் தான் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாளாம். அவள் வந்து அந்த நாட்டோட போர் வீரன் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாள். அவருக்கு கொஞ்ச நாள் கழித்து போர் எடுக்கணுன்றதுக்காக பல நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிடுறாரு. பட் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. இதனால் கெச்சுசக்கா ஒன்னா வந்து அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சி வேறு ஒரு திருமணம் வந்து பண்ணிக்கிறா. பண்ணிவிட்டு அவரு கூட வந்து ஒன்றா இருக்கிறா. பட் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து திரும்பி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத வந்து பார்த்துடுறாரு. இதனால் ரொம்ப கோபமான அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நீ அழகாக இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாருக்கிட்டையும் வந்து போகிற, இந்த அழகே இல்லாமல் இருந்துட்டால் நீ என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் கத்திரிக்கோலை எடுத்து அந்த பொண்ணோட வாயை வந்து காது வரைக்கும் கிழிச்சு விட்டு அந்த பொண்ணை வந்து கொலையும் பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து ஒரு கதை வந்து இருக்குது. ஸோ இப்படி இறந்த அந்த கெச்சுசக்கா ஒன்னா தான் வந்து பேயாக வந்து மாறி ஜப்பானில் வந்து இப்போ வரையுமே அது ரொம்ப எல்லாரையும் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கெச்சுசக்கா ஒன்னா வந்து ஒருத்தவங்களை எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கெச்சுசக்கா ஒன்னோட அடையாளமே வந்து மாஸ்க் போட்டிருக்கும் அண்ட் கையில் வந்து சிசர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அடையாளமேவான். ஸோ ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குவான். கேட்கும்போது அவங்க அழகாக இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குவான். அப்பயும் அவங்க அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட கையில் இருக்கிற சிசர்ஸ் எடுத்து அவங்களுக்கும் அந்த அந்த பொண்ணோட வாய் மாதிரியே வந்து கிழிச்சு விட்டுருவான். அப்படி ஒரு வேளை நீ அழகாக இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அவங்க வந்து கொலை பண்ணிவிடுமா. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த கெச்சுசக்கா ஒன்னாவோட கண்ணில் படுறவங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிறது தான் வந்து எண்டு. ஸோ இத்தனை நேரம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேய்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் வேறு ஏதாச்சும் பேய்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.